வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசே உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா அமரன் திரைப்பட விமர்சனம் சமீபத்தில் வெளிவந்து எல்லோரையும் நெகிழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அமரன் படத்தை பத்தி தாங்க நான் சொல்ல போறேன் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா இயக்குனர் ராஜ்குமார் திரையில நமக்கு தந்திருக்கிறாரு முதல் நாள்லேயே பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலை தொட்ட படம் எல்லோராலும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு படம் நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் மூவிஸ் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் படம் பார்க்காதவங்களையும் பார்க்க தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு முகுந்த் வரதராஜனுடைய கேரக்டர்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு அவருடைய மனைவியான இந்து ரெபேகா வர்கீசா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு இந்த படம் அவருடைய கெரியர்லயே மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த கேரக்டராகவே மாறி அவர் நடிக்கிறது நம்ம எல்லாரையுமே நெகிழ வைக்குதுங்க சாய் பல்லவியை பொறுத்த அளவுல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாய் பல்லவி மட்டும் இந்த படத்துல இல்ல அப்படின்னா அமரன் அப்படின்ற இந்த திரைப்படம் வழக்கமான ஒரு மிலிடரி கதையா மாறி போயிருக்கும் அவங்கதான் இந்த படத்தை தோல்ல சுமந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சாய் பல்லவி முகுந்தோட மனைவியா அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு காட்சியிலையும் சாய் பல்லவி வெளிப்படுத்திருக்கிற அந்த முகபாவங்கள் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் பயோபிக் தாங்க இந்த அமரன் திரைப்படம் அவருடைய வாழ்க்கையின் முக்கிய அங்கமான இரண்டு விஷயங்களை மட்டும் இந்த படத்துல கையில எடுத்திருக்காங்க ஒன்னு அவர் ராணுவத்துல பணி புரியறது ரெண்டாவது அவருடைய காதல் வாழ்க்கை இந்த இரண்டையும் முழுமையா தந்திருக்குது அமரன் அப்படின்ற இந்த திரைப்படம் படத்துல பாத்தீங்கன்னா ராணுவம் மற்றும் சாய் பல்லவி காட்சிகள் தான் மாறி மாறி வருது ஆனா எல்லாமே கிளைமேக்ஸோடு சம்பந்தப்பட்டவை அப்படிங்கறதுனால முக்கியமான காட்சிகள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராணுவத்துல முகுந்த் பணி புரிஞ்சப்போ அவர் செஞ்ச ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப காட்சி காட்சிப்படுத்தியிருக்காங்க மேஜர் முகுந்துந்துடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் முகுந்தோட குடும்பமே ராணுவ பின்னணி உள்ளதுங்க அவருடைய தாத்தா மற்றும் ரிலேஷன்ஸ் எல்லாருமே ராணுவத்துல இருந்திருக்காங்க இதனால தான் அவருக்கும் அந்த விருப்பம் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருஷம் தாம்பரத்துல வரதராஜன் கீதா இவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் முகுந்த் இவருக்கு நித்யா ஸ்வேதா அப்படின்னு சொல்லி இரண்டு சகோதரிகளும் இருக்காங்க முகுந்த் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா மகாவித்யாலயால வணிகவியல் இளங்கலை பட்டமும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில இதழியல் டிப்ளமோவும் முடிச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஷார்ட் சர்விங் கமிஷன் அதாவது எஸ் எஸ் சி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல பட்டம் பெற்றிருந்திருக்காரு இதுக்கப்புறமா பழமையான இந்திய படைப்பிரிவுகளில் ஒன்னா இருக்கக்கூடிய ராஜ்பூத் ரெஜிமெண்ட்ல லெப்டினன்ட் ஆயிருந்திருக்காரு ஏழை மாசத்துல கேப்டனா பதவி உயர்வு பெற்றிருந்திருக்காருங்க முகுந்த் இந்த நேரத்துல நீண்ட நாள் காதலித்து வந்த தன்னுடைய காதலியான இந்து ரெபேகா வர்கீஸ் அப்படின்ற பெண்ணை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் திருமணம் பண்ணியிருந்திருக்காரு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷத்துல அர்ஷியா அப்படின்ற பெண் குழந்தை பிறந்திருந்திருக்கு இந்த நிலையில லெபனான்ல ஐக்கிய நாடுகளின் அமைதி காத்தல் பணிகள்ல அவர் ஈடுபட்டிருந்திருக்காரு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் மேஜரா பதவி உயர்வு பெற்றிருந்திருக்காரு முகுந்த் இதுக்கப்புறமா அவர் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் ராஷ்டிரிய ரைபிள்ஸின் நாற்பத்தி நான்காவது பட்டாலியனுக்கு மாற்றப்பட்டிருந்தாராம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் பதற்றம் உச்சத்துல இருந்த காலகட்டத்துல ஜம்மு காஷ்மீருக்கு அவர் மாற்றப்பட்டிருந்திருக்காரு தன்னோட முப்பத்தோராவது பிறந்த நாளுக்கு ரெண்டு வாரங்கள் இருக்கும் போது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தெற்கு காஷ்மீர்ல ஒருத்தரோட வீட்டுல தீவிரவாதிகள் இருக்கிறதா உளவுத்துறை செய்தி வந்திருக்கு அவருக்கு உடனே தன்னோட குழுவோட அந்த இடத்துக்கு போயிருக்காரு அவரு சிப்பாய் விக்ரம் சிங்கும் இவரும் பலத்த துப்பாக்கி சூட்ல இருந்து தப்பிச்சு வெற்றிகரமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க இவங்க தாக்குதல்ல ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டும் இருந்திருக்கிறான் ஆனா அவங்களுடைய இலக்கான ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய மூத்த தளபதி அல்டாப் வாணி தப்பி ஓடிட்டான் வாணியும் இன்னொரு தீவிரவாதியும் சிமெண்ட் ஹவுஸ்ல மறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்ட முகுந்த் அங்க போறாரு அங்கு கிரானைட் வெடிகளால இன்னொரு தீவிரவாதி கொல்லப்பட்டுறான் ஆனா வாணி என்ன பண்றான் அப்படின்னா சிப்பாய் விக்ரம் சிங்கை சுட்டுடுறான் இதுல அவருடைய கழுத்து மற்றும் தாடையில காயம் ஏற்படுது அத்தோடு சிகிச்சை பலன் இல்லாம விக்ரம் சிங் இறந்துடுறாரு இதுக்கு பதிலடியா வாணியை சுட்டு வீழ்த்துறாரு முகுந்த் இந்த சண்டைக்கு அப்புறமா கூட தான் நலமா இருக்கிறதாவே காட்டிட்டு இருந்திருக்காரு முகுந்த் ஆனா அவுட் ஹவுஸை தாண்டும் போது சுருண்டு விழுந்திருக்காரு அவரை ராணுவ மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே அவருடைய உயிர் அவருடையிருக்கு இப்படி நாட்டுக்காக தன்னுடைய தியாகம் பண்ண முகுந்தோட வரலாறுதாங்க இந்த அமரன் அப்படின்ற திரைப்படம் முகுந்த் வரதராஜனுக்கு தேசத்தின் மிக உயர்ந்த அமைதிக்கால வீர விருதான அசோக சக்ரா விருது வழங்கப்பட்டது அதே சமயம் விக்ரம் சிங்குக்கும் இந்தியாவின் மூன்றாவது மிக உயர்ந்த அமைதிக்கால வீர விருதான சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருஷம் குடியரசு தினத்துல குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கிட்ட கௌரவமா இந்த வாங்கி வாங்கியிருக்காங்க இந்து இருந்து அசோக சக்ரா விருது பெற்ற நான்காவது வீரர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை வரலாறு தான் அமரன் திரைப்படம் நமக்கு சொல்லி தருது ஆக காதலும் கருணையும் வீரமும் நிறைந்த ஒரு ராணுவ மேஜரின் வாழ்க்கையை திரையில் காட்டிய இயக்குனருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ரீல் இல்லாம ரியலான ஹீரோவோட வாழ்க்கையை திரையில சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் தவறினால் கிரிஞ்சன்னு சொல்லிடுவாங்க இன்னும் கவனம் பிசைங்க வெளிக்கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் ஒவ்வொரு காட்சியையும் ரொம்ப ரொம்ப நுட்பமா காட்சிப்படுத்தியிருக்காரு சிவகார்த்திகேயன் நிஜமாவே அடுத்த பாய்ச்சலுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய வழக்கமான நையாண்டி நக்கல் எதுவுமே இந்த படத்துல கிடையாதுங்க வளவளனு ஒரு இடத்துல கூட அவர் பேசவே இல்லை ராணுவ மேஜரா ரொம்ப கம்பீரமா சிவகார்த்திகேயன் படம் முழுக்க வராரு கல்லூரி மாணவர் ராணுவ பயிற்சி மாணவர் ராணுவ மேஜர் அப்படின்னு சொல்லி மூணு விஷயங்களையும் தன்னுடைய நடிப்பை ரொம்ப இயல்பா வெளிப்படுத்தி இருக்காரு சிவகார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயனை பாத்தீங்கன்னா அப்படியே முகுந்த் சாயல கொண்டு வந்திருக்காங்க அவர் வரக்கூடிய பல சீன்கள்ல நம்ம கண்கள் எல்லாம் கலங்க வைக்கிறாருங்க அச்சு அசல் ஒரு இராணுவ வீரனாவே இருக்காருங்க சிவகார்த்திகேயன் ஆனாலும் சில இடத்துல ஆக்ரோஷம் கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன ரியாக்ஷன்ல கூட நம்முடைய மனதை கவர்ந்துட்டு போறாங்க சாய் பல்லவி கடைசி காட்சியில அவங்க அழாம இருந்து நம்ம எல்லாரையுமே அளவச்சிடுறாங்க அதுலேயே முக்கியமா தன்னுடைய கணவர் முக்குந்த இறந்த செய்தி கேட்டு அழுகிய கட்டுப்படுத்தி துக்கத்தை அப்படியே விழுங்கி கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறதெல்லாம் வேற லெவல் நடிப்பு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே அழுது நடிச்சிடலாங்க எல்லாம் போட்டுட்டு ஆனா அழாம தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி வச்சுட்டு முக்குந்தோட ஃப்ரெண்டு கிட்ட அவரோட பர்ஸை வாங்கும் போது அவங்க கண்ணுல வரக்கூடிய அந்த கண்ணீர் எல்லாரையுமே நிச்சயமா அழ வைக்கோங்க அந்த அளவு நடிச்சிருக்காங்க சாய் பல்லவி இந்த வருஷத்துல அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சாலும் அது மிக கிடையாது ஒரு கல்லூரி மாணவியா காதலியா மனைவியா மருமகளா தாயா ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்காங்க சாய் பல்லவி இந்த கேரக்டருக்கு பெரிய கண்களும் அந்த சுருட்டை முடியும் அந்த பல்வரிசையும் இன்னும் அழகா காட்டுது அவங்கள படத்துக்கு இசை யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் அவரையும் படத்தோட இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் மியூசிக்கு கொடுத்திருக்காரு ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க அவருடைய இசை சென்டிமெண்ட் காட்சிகளையும் நிச்சயமா மனதை தொடும் பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி வேற லெவல் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒளிப்பதிவு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எடிட்டிங்கும் சூப்பரும் சூப்பருங்க சிவகார்த்திகேனுடைய அம்மா கதாபாத்திரம் அவருடைய அப்பா கதாபாத்திரம் எல்லாருமே தங்களுடைய கதாபாத்திரங்களை உணர்ந்து நடிச்சிருக்காங்க அதே போல சாய் பல்லவியின் தாய் தந்தை கதாபாத்திரங்களும் இயல்பாய் நம்ம கடந்து போகுது பக்கா கேரள கிறிஸ்டியன் குடும்ப வாழ்க்கையை அப்படியே நம் கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தமிழோ மலையாளமோ மதமோ தடை கிடையாது ஆனா ஒரு பட்டாளத்தானுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற போது எல்லார் குடும்பங்களையும் விழக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு டைரக்டர் அதே மாதிரி காஷ்மீர் கிராமங்களை காட்டும் போதும் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய அவல நிலையை காட்டும் போதும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க சார் நானும் என்னோட மகனுக்கு அச்சமில்லை அச்சமில்லை வரிகளை சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்லும் போது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க அதே போல சிவகார்த்திகேயன் தன்னோட மகள் கூட மேல் மாடியில நின்னுட்டு இருக்கும் போது அவர் அப்போதான் பார்க்கக்கூடிய சாய் பல்லவியோட எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க வேற லெவல் வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ அப்படின்ற பாட்டு நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பாட்டு படத்தோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயலாக்ஸும் மியூசிக்கும் தான் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது ஆர்மியில ஒரு வண்டியில போற எல்லாரும் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு பாடுவாங்க அந்த சீன் எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு மனசு நெகிழ வைக்குது படத்துல குறைகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு கொஞ்சம் மெதுவாக தான் நகருது இந்த படம் முகுந்தோட பர்சனல் வாழ்க்கையையும் ராணுவத்துல நடக்கக்கூடிய விஷயத்தையும் மாறி மாறி காட்டுறதுனால சில இடங்களில் நம்ம சோர்வாயிடுறோம் இருந்தாலும் இயக்குனர் இது தேவை அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு நிச்சயமா ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநர்கள் பட்டியலில் சீக்கிரம் இடம்பெறுவார் அப்படின்னு நம்பலாம் கடைசி எல்லாம் பாக்கும்போது கண்ணீர் விடாம யாருமே இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு எல்லாருமே நடிச்சிருக்காங்க நடிப்பு இசை இயக்கம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு அதே நேரத்துல சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு இந்த படத்துக்கு இந்த ரவேகா வர்கீஸை மலையாளியாக அழுத்தமாக காட்டிய இயக்குனர் ஒரு பிராமணராக அழுத்தமாக காட்டல அப்படின்னு சொல்லி ஒரு பிராமினுடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தாலும் அவர் பிராமின காட்டுறதுல ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா விமர்சனங்களும் வரத்தான் செய்யும் இருந்தாலும் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் நிச்சயமா குடும்பத்தோட போய் பார்க்கலாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு படம் சாய் பல்லவி நிறைய விருதுகளை வாங்கி குவிக்க போறாங்க அப்படிங்கறத எந்த படத்துல அவங்க காட்டின நடிப்பு திறன் மூலமா நம்ம சொல்லலாம் அவங்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இன்னும் நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல அவங்க நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையையும் இந்த நேரத்துல நம்ம வெளிப்படுத்திக்கலாம் எல்லாருமே வேலை பார்க்கறோம் அப்படின்னா கூட நம்ம செய்யக்கூடிய வேலையும் ராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய வேலையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க ராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய பெரும் தியாகத்தை எல்லாம் நம்மளால செய்யவே முடியாது அது ஆணித்தரமா இந்த படமும் உணர்த்தி இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை இந்த படம் சொல்லிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக அமரன் அப்படின்ற திரைப்படம் எல்லோருக்கும் மன நிறைவு தரக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இருக்கும் ஆகவே எல்லோரும் இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம் பெருங்காதலும் ஒப்பில்லா வீரமும் தியாகமும் நிறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை திரையில் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்திருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் அப்படின்னு சொன்னாலே அழிவில்லாதவன் அப்படின்றதாங்க பொருள் ஆக ஒரு அருமையான பெயரை தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க அன்பு காதல் குடும்பம் பாசம் சோகம் வலி கண்ணீர் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த படத்துல இருக்குங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசில எப்படியும் ஹீரோ இறந்துடுவாரே அப்படின்ற சோகம் ஆரம்பத்திலேயே நமக்கு வந்துடுது கதையில சில இடங்கள்ல தொய்வு ஏற்பட்டா கூட ரொம்ப பெரிய மைனஸ் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு இல்லைங்க ஏன்னா உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படக்கூடிய படத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு இந்த படத்தை பார்க்கணும் இடைவேளை காட்சி எந்த அளவுக்கு மாசா இருந்ததோ அதே மாதிரிதான் கிளைமேக்ஸும் இருந்தது தான் இருந்ததுக்கு அப்புறமா தன் மனைவி யார் முன்னாடியும் கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு முகுந்த் சொன்ன வார்த்தையை மனசுல வச்சு இந்து நடந்து கொண்ட விதம் ரொம்ப இமோஷனலா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் போயிட்டாரு அப்படின்றது கூட தெரியாத குழந்தை அப்பாக்கு அடுத்த லீவ் எப்போ அப்படின்னு கேட்கும் போது எல்லாருடைய கண்கள்ல இருந்தும் நிச்சயமா கண்ணீர் வந்துடும் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு ராணுவத்துக்கு எப்போ போனாலும் கண்கலங்காத முகுந்த் கடைசியில தன்னுடைய மனைவி குழந்தை தாய் தந்தையை விமான நிலையத்துல சந்திச்சுட்டு போகும்போது கண்கலங்குவாரு இது ரொம்ப ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாரு ராஜ்குமார் ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனின் நடிப்பு இன்னொரு பக்கம் அவரே மிஞ்சு அளவுக்கு சாய் பல்லவி நடிப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட ரெண்டு பேரும் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த அமரன் படம் முகுந்த் வரதராஜனுக்கு சிறந்த சமர்ப்பணமாக அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க நம்முடைய ராணுவத்திற்காக உயிர் நீத்த முக்குந்த் வரதராஜன் மாதிரி இன்னும் ஏராளமானவங்க தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்காக அவங்களுடைய வரலாறும் நிச்சயமா திரைப்படமா எடுக்கப்படணும் அப்படிங்கறதா நம்முடைய எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா சமீப காலமா நிறைய நல்ல படங்களை கொடுத்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத யாராலும் மறுக்க முடியாதுங்க இன்னும் நிறைய நல்ல படங்களை தமிழ் திரையுலகம் நமக்கு தரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்